அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ஹைப்பர்தைராய்டிசம். ஹைப்பர்தைராய்டிசம் என்பது உடலின் போதுமான அளவு தைராய்டு ஹார்மோன்கள் சுரப்பதில்லை. இந்த வீடியோவில் ஹைப்பர்தைராய்டிசத்துக்கான உணவு பழக்கங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகளை குறித்து பார்க்க போகிறோம். ஹைப்பர்தைராய்டிசம் குறைபாட்டால் நமது மெட்டபாலிசம் பாதிக்கப்படுகிறது, அதன் வேகம் குறைகிறது, இதனால் கலோரிகள் எரிக்கப்படுவதும் குறைகிறது. உடலில் உள்ள மெட்டபாலிசத்தின் வேகம் குறையும் போது பல நோய்கள் உருவாக காரணமாகிறது. முக்கியமாக உடலில் கலப்பித்தன்மை அதிகரிக்கிறது, மேலும் உடலில் கொழுப்பின் அளவு அதிகரிக்கிறது மற்றும் உடல் எடையை குறைப்பது மிகவும் கடினமாகிறது. தைராய்டு குறைபாட்டால் அவதிப்படுபவர்களுக்கு அதிக உடல் சோர்வு, முடி உதிர்தல், எடை அதிகரித்தல், உடலில் அதிக குளிர்ந்த உணர்வு மற்றும் எதிலும் நாட்டமின்மை போன்ற அறிகுறிகள் தோன்றும். ஆனால் தைராய்டு குறைபாட்டை வெறும் உணவுகளின் மூலம் மட்டுமே குணப்படுத்த முடியாது. சரியான அளவு மருந்துகள் உட்கொண்டும் நல்ல சத்தான உணவு பழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் இதனால் ஏற்படும் அறிகுறிகளை குறைக்கலாம். தைராய்டு குறைபாடு உள்ளவர்களுக்கு எந்த சத்துக்கள் தீங்கு விளைவிக்கக்கூடியது? கைட்ரஜன்ஸ். கைட்ரஜன்ஸ் எனப்படும் காம்பவுண்ட் தைராய்டு சுரப்பின் செயல்பாட்டில் குறுக்கிடும். எனவே கைட்ரஜன்ஸ் அதிகம் உள்ள உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆச்சரியப்படும் வகையில் பல பொதுவான உணவுகளில் கைட்ரஜன்ஸ் காணப்படும், ஆனால் வேகம் வைத்த உணவுகளில் கைட்ரஜன்ஸ் காணப்படுவதில்லை. சோயா மற்றும் சோயா உணவு வகைகளான சோயா பால், டோஃபு முதலியவை. சில காய்கறிகளான முட்டைக்கோஸ், ப்ரக்கோலி, கேல், காலிஃபிளவர், கீரை, மதுரை கிழங்கு, மரவள்ளி கிழங்கு முதலியவை. பல வகைகளான பேரிக்காய், பீச், ஸ்ட்ராபெரி பழங்கள் மற்றும் பைன் விதைகள், வேர்க்கடலை, எல்லா வித திணை வகைகளையும் தவிர்ப்பது நல்லது. காஃபி, கிரீன் டீ மற்றும் மதுபானம் ஆகியவற்றில் அதிக கைட்ரஜன்ஸ் காணப்படுகிறது, இவற்றையும் தவிர்ப்பது நல்லது. மேலும் அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும், ஏனென்றால் அவற்றில் அதிக கலரிகள் காணப்படும், இதனால் வேகமாக எடை கூடலாம். அவை சிப்ஸ், கேக், பிஸ்கட் போன்ற பேக்கரி உணவு வகைகள் ஆகும். எந்த ஊட்டச்சத்துக்கள் முக்கியம்? அயோடின், செலினியம், சிங்க் என்கிற தூத்தநாகம் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் தைராய்டு குறைபாடு உள்ளவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது. கொழுப்பு குறைவான சமநிலை உணவு வகையே சிறந்தது. இதில் பழங்கள், காய்கறிகள், கொழுப்பு நீக்கிய புரத உணவுகளான மீன், கோழி இறைச்சி, கொழுப்பு நீக்கிய இறைச்சி, பால் மற்றும் முழு தானிய வகைகள் முதலியவை அடங்கியது ஆகும். அயோடின் குறைபாடும் ஹைப்போதைராய்டிசத்துக்கு ஒரு முக்கிய காரணி ஆகும். எனவே அயோடின் இருந்த உப்புக்களை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் மற்றும் கடல் பாசி, மீன், முட்டை மற்றும் பாலில் அயோடின் காணப்படுகிறது. ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகளான காய்கறிகள் மற்றும் பழங்களும் தைராய்டு குறைபாடு உள்ளவர்களுக்கு நல்ல பலன் தரும். அவை தக்காளி, குடமிளகாய், ப்ளூபெரி போன்ற உணவுகள் ஆகும். வைட்டமின் பி சத்துள்ள உணவுகளான முழு தானியங்கள் தைராய்டுக்கு நல்லது. தைரோசின், இது ஒரு அமினோ ஆசிட் ஆகும். இறைச்சி, பால் மற்றும் பருப்பு வகைகளில் இது அதிகமாக காணப்படுகிறது. அதிக எடை உள்ளவர்கள் லோ கார்போஹைட்ரேட் டயட்டை கடைபிடித்தால் உடல் எடை குறையும். தைராய்டு குறைபாடு உள்ளவர்கள் உடல் எடையை குறைக்க கீட்டோ டயட்டை தவிருங்கள். மாவு சத்துக்களை முழுமையாக தவிர்க்கும் போது உடலில் தைராய்டு சுரப்பதும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நம்புகிறேன். எங்களது புதிய வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.